மதுரை அருகே விரகனூர் சுற்றுச்சாலையில் லோடு ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் திவ்யா. விரகனூர் சுற்றுச்சாலையில் பேப்பர், அதாவது கழிவு பேப்பர்களை ஏற்றி வந்த லாரியானது தற்சமயம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதனால் அப்பகுதியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலான கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்து வருகிறது. இந்த விரகனூர் என்பது பிரதான சாலை, அதாவது ராமநாதபுரம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக இருந்து கொண்டிருக்கிறது. நகர்ப்பகுதியில் தற்சமயம் இந்த லாரியானது விழுந்திருக்கிற காரணத்தினால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுடைய பெரும் முயற்சியினால் தற்சமயம் லாரியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அனைத்தும் எடுத்து வைக்கப்பட்டு அந்த லாரியை மீட்கக்கூடிய முயற்சிகளை நாம் கண்டு வருகிறோம். மதுரை மாவட்டம் விரகனூர் சுற்றுச்சாலை ரவுண்டானாவிலே விரகனூர் பகுதியில் இருந்து பழைய பேப்பர் கழிவுகளை ஏற்றி வந்த லாரிதான் இது. இவரில் சிவராசிக்கு கொண்டு செல்வதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக விரகனூர் சுற்றுச்சாலை ரவுண்டானாவில் திரும்பிய போது லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இச்சம்பவத்தை கண்ட பகுதி வாகன ஓட்டிகள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததனுடைய அடிப்படையில் விரைந்து வந்து அவர்களை மீட்டிருக்கின்றனர். அதே சமயம் டிரைவரை பொறுத்தவரையில் பலத்த காயம் என்பது அடைந்திருக்கிறார். அவரையும் மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு முதற்கட்ட சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவல்துறை ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் டிரெயினை உடனடியாக வரவழைத்து டிரெயினர் உரிமையுடன் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுற்றுச்சாலை சந்திப்பில் 2 மணி நேரத்துக்கு மேலாத வாகனங்கள் நீண்ட வரிசையில் அனுமதித்து நின்று கொண்டிருக்கிறது. விரைந்து செயல்பட்டு மதுரை மாநகர போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் அந்த வாகனத்தை சீர்படுத்தி வருகின்றனர். தற்சமயம் இந்த லாரியானது மீட்கப்பட்டு அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த நகர்ப்பகுதியில் இந்த லாரி கவிழ்ந்திருக்கிற சம்பவமானது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே அந்த ரவுண்டானா பகுதியில் அடிக்கடி விபத்து என்பதும் ஏற்பட்டு வருகிறது. உரிய நடைமுறைகளையும் அதே போல தடுப்பு வழிகளையும் அமைச்சிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். திவ்யா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.